அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இரண்டு பழமொழியும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னதோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது அழகாக பொருந்தும். அவர் என்ன சொல்கிறாரு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஆர்னியில் அவங்க வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற கூட்டத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அண்ணாதுரைக்கும் அவருக்கும் இருந்த நட்பை பற்றி பெரிதாக பேசுகிறார். ஏன்னா இப்போ வந்து அண்ணாதுரையும் எம்ஜிஆரில் பற்றிலாம் பேசி தான் ஓட்டு வாங்கணும், கருணாநிதி அவர்களை பேசி தான் ஓட்டு வாங்கணும். அதுக்கு முன்னாடி போஸ்டரில் வரணும், இவங்க ஃபோட்டோ மட்டும் தான் போட்டுப்பாங்க. இப்போ தேர்தல் வருதுனால நான் அண்ணாவின் பிள்ளைகள் அண்ணாவின் தொண்டர்கள்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஸ்டாலின் ஆளாதனால நாங்கள் அண்ணாவின் வார்ப்புகள் அண்ணாவின் வளர்ப்புகள்னு சொல்லிட்டு அண்ணாதுரையை பற்றி ஒரு கதையை சொல்கிறார். என்ன கதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரை வந்து ஓய்வில்லாமல் உழைக்கும் பொழுது அவர் ஓய்வெடுக்க வேண்டும், குறிப்பாக அவர் தூங்கணும்னு ஆசைப்பட்டார்னா இரண்டு வீடுகளுக்கு தான் வருவார். ஃபஸ்ட்டு வீடாக வந்து பேராசிரியர் அன்பழகன் வீட்டுக்கு போவார், அப்படின்னா கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய என் தந்தையாரான கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு தான் வருவார். அப்படி அவர் வீட்டுக்கு வரும்பொழுது என்னுடைய அம்மாவாட்டும் மற்றவர்களாக வந்து அவருக்கு வந்து விரும்பி சாப்பிடக்கூட பொக்கோடாவும் டீயும் வாங்கித்தர சொல்லுவாங்க. அந்த பொக்கோடாவும் டீயும் எங்கே இருக்குன்னா எங்களுடைய கோபாலபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற ராயப்பேட்டால் இருக்கக்கூடிய கேஎஸ் அமீன் பக்கோடா கடையில் வந்து ரொம்ப அருமையாக பக்கோடா இருக்கும். அதை வந்து திரு அண்ணாதுரை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால என்ன தான் அனுப்புவாங்க. சரி, அப்படி அனுப்புகிறப்ப சில டைம் நான் வந்து சைக்கிளில் போய் பொக்கோடாவும் டீயும் அண்ணாதுரைக்கு வாங்கிட்டு வருவேன். சில டைம் வந்து நடந்தே போவேன். அப்படி நடந்து போகிறப்பையும் சைக்கிளில் போகிறப்பையும் அந்த பொக்கோடா வாங்குவதற்கும் டீ வாங்குவதற்கும் 2-3 ரூபா கொடுப்பாங்க. அப்படி 2-3 ரூபா கொடுக்குறப்ப கம்மியான பொக்கோடாவை வாங்கிட்டு அதில் ஒரு 50 பைசா வந்து திருடிக்கொள்வேன், அது இன்னும் கலோலிக்கலாக சொல்லணும்னா நான் ஆட்டையை போட்டுருவேன் அப்படின்னு தான் அவர் வந்து தெளிவாக வந்து சொல்கிறார். அதுதான் அந்த பழமொழியை நான் உங்களுக்கு வந்து ஒப்பிட்டு காட்டுறேன். அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். அன்றைக்கு அண்ணாதுரைக்கு வாங்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட காசில் பணத்தை திருடி கொண்ட திரு மு க ஸ்டாலின் தொடர்ந்து தமிழக கஜானா கையில் பணத்தை வந்து காலி செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 5 முறை திமுக எங்களை ஆட்சியில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கஜானா பணம் காலியாகிட்டு இருக்க காரணம் நம்மளுடைய தமிழ்நாடு கடன் ஏறிக்கொண்டே இருக்கிறது, திமுகவுடைய வாரிசுகளுடைய சொத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, தமிழ்நாடு கடனும் ஏறிக்கொண்டிருக்கிறது, இங்கே தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழன் தலையிலும் கடன் சுமையும் ஏறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு வந்து ஒரு மையப்புள்ளியாக ஆரம்ப புள்ளியாக ஆரம்பித்தது தான் திரு மு க ஸ்டாலின் வந்து பொக்கோடா வாங்க கொடுத்த காசில் திருடிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வலைதளங்களை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மெமிஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது அவர் ஒரு நகைச்சுவை சொன்னாரா இல்லை வந்து வேண்டுமென்றே அண்ணாதுரைக்கு உள்ள ஒரு உணர்வு சொன்னாரான்றதை விஷயத்தை நம்ம கடந்து போவோம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் சிறு வயதில் திருடினார், அண்ணாதுரைக்கு வாங்கப்பட்ட பக்கோடா காசில் திருடினான்றதை அவரே ஒப்புக்கிட்டார். அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டு இல்லை. அவர் அந்த மாதிரி ஒரு திருட்டு கும்பலை சேர்ந்து நீங்கள் ஆட்சியை கொடுத்தனால தான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய கஜானா காலி ஆகி கொண்டிருக்கிறது, மாற்று இல்லை. நாம் வந்து இந்த பக்கோடாவை கடந்து நாம் என்ன ஒரு செய்தியை வந்து திரு மு க ஸ்டாலின் அவர் வைக்க விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தேர்தல் வருகிறதுன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் அண்ணாதுரையை தூக்கி கொண்டாடி கொண்டு அண்ணாதுரைக்கு நாங்களும் அவ்வளோ இணக்கமானவங்க, அண்ணாதுரைக்கு நாங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணுவோம், ஓய்வெடுக்க எனக்கு வருவார்ன்ற பல விஷயங்களை நீ முன்னெடுக்கிறப்ப அண்ணாதுரை குடும்பத்திற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முன் வைக்கணும். ஏன்னா திமுக இன்னைக்கு ஆரம்பித்ததுக்கான காரணம் யார், அண்ணாதுரை. உங்களுக்கே தெரியும், நீங்கள் 1967 ஒரு கூட்டாஞ்சோறு கூட்டணியை ஆரம்பித்து காங்கிரஸை ஒரு மனதாக இணைத்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி வாகையை சூடி காங்கிரஸை வீழ்த்தி இன்றைக்கு வந்து திமுக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் அண்ணாவினுடைய கொள்கைகளும் அண்ணாவினுடைய பேச்சுன்றதை கண்டிப்பாக மறுக்க முடியாது. இரண்டாவதாக வந்து இன்றைக்கு மு கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகல, அண்ணா மறைவுக்கு பின் எம்ஜிஆருடைய உதவியோடு எம்ஜிஆர் வந்து எல்லாரிடம் போய் கன்வின்ஸ் பண்ணி அந்த 5 பேரில் ஒருவராக திரு கருணாநிதி அவர்களை முன்னிறுத்தி அவரை முதலமைச்சராக்கிறதுக்கான எல்லா பணிகளையும் செய்தவர் எம்ஜிஆர். அதையும் கருணாநிதி அவர்கள் மறந்துவிட்டார்னு உங்களுக்கே தெரியும். சரி, என்ன செய்தி சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அண்ணாதுரையை தூக்கி பிடிக்கின்ற திரு மு க ஸ்டாலின் அண்ணாதுரை குடும்பத்திற்கு என்ன செய்தார்கள்? உங்களுக்கே தெரியும், அண்ணாதுரைக்கு குழந்தை கிடையாது. அவங்களுக்கு வந்து உடைய மனைவி பேர் வந்து ராணி. அவங்களுக்கு வந்து அண்ணாதுரையுடைய அக்காலாக இருக்கக்கூடிய சௌந்தரியா அப்படின்ற அவங்களுடைய மகன்களை வந்து அண்ணாதுரை வந்து வளர்ப்பு பிள்ளையாக வந்து வளர்த்தார். உங்களுக்கே தெரியும், டாக்டர் பரிமளம் சொல்லி ஒருத்தர் வளர்த்தாங்க. அப்புறம் வந்து இளங்கோவன், கௌதமன், ராஜேந்திரன் போன்ற பிள்ளைகளை வந்து அண்ணா வந்து வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்தாங்க. இன்றைக்கு நான் சொல்லி பெயரிட்டு சொன்ன இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு திசையிலும் ஏழ்மை நிலையை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த டாக்டர் பரிமளம் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதற்கு கூட வந்து மு க ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ அண்ணாதுரை குடும்பத்துக்கு கொடுக்கல. சரி, அதையெல்லாம் கடந்து இப்போ இன்றைக்கு வந்து அண்ணாதுரை வாரிசு, இன்றைக்கு வந்து அண்ணாதுரையால் தோற்றுவிக்கப்பட்ட திமுக கழகத்தை அண்ணாதுரைட்டு இருந்து
திருடி, ஸ்டாலின் அவர்களுடைய பாஷையிலே சொல்லலாம், திருடி தன்வசம் வைத்துக் கொண்டு தன் குடும்ப சொத்தாக வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த அண்ணாதுரையோட குடும்பத்தை புறக்கணித்த ஒரு கட்சி எது என்றால் அது திமுக தான். அதை அவங்க மறுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு அண்ணாதுரையுடைய குழந்தைகள் இருக்கக்கூடிய, நான் குறிப்பிட்ட பெயர் குறிப்பிட்ட இந்த சௌந்தரியாவுடைய புதர்களாக இருக்கக்கூடிய நான்கு பேரும் அண்ணாந்து வந்து வளர்த்தாரு. இந்த நான்கு பேரையும் யாரையும் அரசியலுக்கு வரமுடியாமல் தடுத்த மிகப்பெரிய பங்கு முக ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் இருக்கிறது. ஏன்னா அண்ணாதுரை வாரிசு அரசியல் ஒன்றா நம்ம காணா போயிடுன்ற பயம் இருக்கு, இது ஒரு புறம். சரி, அவங்க அரசியலுக்கு தான் வரல, இன்றைக்கு ஒருத்தர் டாக்டரா இருக்காரு, ஒருத்தர் வந்து வாதியாரா இருக்காரு, ஒருத்தர் வந்து அண்ணாதுரையோட நூலகத்தை பராமரிச்சிருக்காரு, அண்ணாதுரை புக்ஸை வச்சு அந்த ராயல்ட்டி வச்சு சாப்பிட்றாரு, இப்படி ஒரு ஒரு பிரிவா நம்ம கடந்து வந்தாலும் திமுகவை சேர்ந்த முக ஸ்டாலின் ஆகட்டும், திமுகவை சேர்ந்த கழக தொண்டர்கள் ஆகட்டும், அண்ணாதுரை இன்னைக்கு தூக்கி பிடித்து எல்லா மேடைகளையும் சொல்லுகிறப்ப அவர்கள் குடும்பத்திற்காக நீங்க செய்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பட்டியலிட விடுமா? நான் சொல்லுவேன், இன்னைக்கு திமுக வந்து தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கொடியில் அண்ணாதுரை படத்தை போட்டுதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த கொடியை போனார். நீங்க பார்த்திருப்பீங்க, கருப்பு சிவப்பு இடையில அண்ணாதுரை வந்து வெற்றி சினிமா தான் ஏடிஎம்கே கொடி இன்றைக்கு வரையும் இருக்கும். அதுதான் அவர்கள் செய்த முதல் மரியாதை. அதற்கப்புறம் அதாவது திரு ஜெயலலிதா அம்மையார் வந்து திரு ராணி அம்மாள், அதாவது அண்ணாதுரையுடைய மனையாக இருக்கக்கூடிய ராணி அவர்கள் கஷ்டப்படுகிறார் என்று அறிந்து அண்ணாதுரை எழுதிய நூல்களை தமிழ்நாடு அரசை வாங்கி கொண்டு அரசுடைமையாக்கி 75 லட்சம் கொடுத்தாங்க. அவங்க ராணி அம்மாளுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி 75 லட்சம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் அண்ணாதுரையுடைய நூற்றாண்டு விழாவில் இப்போ நான் குறிப்பிட்டு சொன்னேன் பாருங்க, அந்த பேர் சௌந்தரியோடைய புதல்ல இருக்கக்கூடிய இளங்கோவன், பரிமளம், ராஜேந்திரன், இன்னும் மற்றவர்களுக்கு எல்லாம் தலா ஒருவருக்கு 10 லட்சம் கொடுத்து உதவி செய்தாங்க. இதை திமுக சேர்ந்து யாருன்னா மறுக்க முடியுமா? கண்டிப்பாக மறுக்க முடியாது. ஆனால் நீங்கள் மேடைக்கு மேடை அண்ணா என்னுடைய அண்ணாதுரை தான் என்னுடைய பெரியப்பா, அண்ணாதுரை தான் என்னை வளர்த்தவர், அண்ணாதுரை தான் எனக்கு எல்லாமே பண்ணவர், நாங்களும் அண்ணாதுரை தான் எங்களை விட்டு ஓய்வு எடுப்பவர், அண்ணாதுரை எங்களிடம் விரும்பி பக்கடா சாப்பிடுவார் அப்படின்னு நீங்கள் வந்து சீமான் மாதிரியே இப்போ பேசிக்கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அப்படின் தான் வலைதளத்தில் செய்திகளாக போடுறாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கு தேர்தலுக்காக அண்ணாதுரையை தூக்கி பிடித்து கொண்டிருந்தாலும் இளமையில், அதாவது இளமையிலாம் அப்படி சொன்னால் ஒரு சின்ன வயதிலேயே ஒரு பணத்தை கொடுத்தால் அந்த பணத்தை சேமித்து அது வந்து 3 ரூபா கொடுத்தாங்கன்னா, அம்மா 3 ரூபா கொடுத்தீங்க, 2000 ரூபாய்க்கு இப்போ கூட வாங்கிட்டா மிச்சம் 50 பைசா இருக்குது, அந்த 50 பைசா நான் வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட செலவுக்கு நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து கைதேர்ந்த ஒரு நல்ல அரசியல்வாதியாக எதிர்காலத்தில் வந்திருப்பார். ஆனால் இளமையிலே ஆட்டைய போதில் வல்லவராக திரு மு க ஸ்டாலின் இருந்திருக்கிறார் என்று நாம் சொல்லவில்லை, மாற்று கட்சிக்கு சேர்ந்தவில்லை, அவரே வந்து ஒப்புதல் வாக்குமாக சொல்லுகிறார். அண்ணாதுரை அவர்களுக்கு பக்கோடா வாங்க 3 ரூபா கொடுக்குறப்ப 2000 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு மிச்சம் 50 பைசா வந்து நான் திருடி கொள்வேன் அப்படி என்று, இப்படி இந்த திருடி கொள்வேன் அப்படின்றது பொதுமேடையில் ஒத்துக்கொள்கின்ற இந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கஜானா காலியாக போகும். ஒன்று. இரண்டாவது, இன்னும் வந்து அண்ணாதுரையை வைத்து ஓட்டு கேட்கிற மு க ஸ்டாலின் இதை விட நிறுத்த வேண்டும். ஏனால் அண்ணாதுரையுடைய குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயம் கூட செய்யவில்லை என்றது உங்களுக்கு மனசாட்சியை கேட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்.